வினேஷ் கிளாஸ் எடுத்து சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழக முதல்வரின் தனிச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஎஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஐஎஸ் கோச்சிங் சென்டர் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிசியில் இந்த ரிசர்வேஷன் குளறுபடி வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு 30% ரிசர்வேஷன் என்பது ஹரிசான்டல் ரிசர்வேஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக வந்து ஃபாலோ பண்ணி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஆண்கள் பாதிப்படைய கிட்டத்தட்ட டிஎன்பிசி தேர்வில் அது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த தேர்வு எடுத்தாலுமே ஒரு 70-80% வந்து பெண்கள் மட்டுமே செலக்ட் ஆகிறாங்க. மீதி ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-20% வந்து செலக்ட் ஆகிறாங்க. அது நிறைய வந்து மார்க் எடுத்தும் டாப் மெரிட்டில் இருந்து கூட ஆண்களுக்கு வந்து வேலை கிடைப்பதில்லை. ஸோ வந்து டிஎன்பிசி வந்து அந்த ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டு இருந்ததுனால சிஎம் செல்லிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபூபதி சார் அப்புறம் இன்னும் சில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து அந்த ரிசர்வேஷன் சம்பந்தமாக வந்து விளக்கங்கள் கொடுக்குமாறு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு நேரில் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னென்ன ரிக்வஸ்ட் வச்சாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி வந்து நமக்கு ஒரு செய்தியாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மணிக்கு விட்டுருக்காங்க, தமிழக முதல்வரின் தனிச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களின் அழைப்பதன் பேரில் இன்று இளைஞர்கள் சார்பாக திரு ரேடியன் ராஜபூபதி அவர்கள் சந்தித்தார்கள். அவருடன் தம்பி பாசா, நான் ஒரு ஐஏஎஸ் தமிழ், இயலன், என்ஐடி நடராஜ், கோவை ரங்கசாமி மற்றும் யூத் ராஜ் சென்றிருந்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உதயச்சந்திரன் அவர்கள் மிகவும் அக்கறையோடு ராஜபூபதியிடம் விவரங்கள் கேட்டறிந்தார். நமது இளைஞர்கள் சார்பாக ஹரிசான்டல் ரிசர்வேஷன் தெளிவாக விளக்கப்பட்டது. விரைவில் பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடு முறையாக தரப்பட வேண்டும். ஆண்கள் பாதிக்காத வண்ணம் நீதிமன்ற வழிகாட்டுதல்படி தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அது சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளை உடனே நகலெடுத்து தரும்படி கேட்டு பெற்றுக்கொண்டார். ரைட்டா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் போர்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா, அந்த தீர்ப்பு நகல் தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஜெராக்ஸ் காப்பி கேட்டாங்களாம், கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் பற்றி தனித்தேர்வுகள், ஆரம்ப சில வகுப்புகள் மட்டும் ஆங்கில வழி கல்வி பெற்றோர், இடையே பள்ளி செல்லாத தனி வழி படித்தோருக்கு உள்ள சிக்கல்கள் என அனைத்தையும் பார்வைக்கு கொண்டு சென்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி டிஸ்கிரிப்டை தேர்வுக்கு எழுதுவோருக்கு ஆங்கில விடைத்தால் மதிப்பீடு செய்வதற்கு இணையான மதிப்பெண் வழங்க வேண்டும் என கோரியுள்ளோம். அதாவது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டூ என்பது, அதாவது மெயின் எக்ஸாம் என்பது டிஸ்கிரிப்ட் டைப்பில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் எழுதுறவங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்குறதாகவும், தமிழில் வந்து எழுதுறவங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் குறைவாக கொடுக்குற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அது வந்து கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள் உள்ளது போல் குரூப் ஒன் தேர்வுக்கான உச்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 45 தளர்த்த ஆதாரத்துடன் கோரிக்கை வைக்கப்பட்டது அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் முழு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிறந்த ஸ்கிரிப்ட் கொடுக்க வேண்டும் என்று எடுத்துரைத்துள்ளோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் வெளிப்படைத்தன்மையும் வேணும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அதை ரிசல்ட்டு கொடுக்கும்போதே மார்க் என்ன, மற்றொருத்தி செலக்ட் ஆகாதவனோட மார்க் என்ன, அதேமாதிரி யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபைனல் கே ஆன்சர் இந்த மாதிரிலாம் விடணும். ஸோ அதுவும் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பத்திரிகை செய்தியில் வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா டிஎன்பிசி வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கு ஒரு சில இதில், அதையும் பார்க்கணும். நம்ம அனைத்தையும் அக்கறையோடும் ஈடுபாட்டோடும் கூடுதல் விளக்கங்களோடு கேட்டறிந்து தகுந்த ஆவண செய்வதாக கூறி விடை கொடுத்தார். இதன் தொடர்ச்சியாக இவ்விஷயங்களில் தொடர்புடைய ஆளுமைகளை இணைய வழியில் சந்தித்து விவாதிப்பதாக கூறியுள்ளார். ஏன்னா இது சம்பந்தப்பட்டது அவங்களோட அதிகாரிகள்கிட்ட வந்து ஆன்லைன் வழியாக வந்து நாங்கள் வந்து பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு வந்து நாங்கள் செய்கிறோம், இதுக்கு வந்து ஆவண செய்கிறோம், மேற்கொண்டு நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பதில் கொடுத்ததாக வந்து இவன் அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கம் மற்றும் ஏஐஏடிஎன் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷனை வந்து பெண்களுக்கு 30% சரியாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வந்து வந்து போட்டித் தேர்வில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் எல்லா போட்டித் தேர்வுகளுமே சரிசமமாக செலக்ட் ஆவாங்க. அதுதான் வந்து சமூக நீதியாக இருக்கும், சம நீதியாகவும் இருக்கும். ஸோ இவங்க வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக அதை வந்து கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுனால தான் ஆண்களை வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏன்னா வந்து ஒரு 100 வந்து 70-80% பெண்களுக்கு போயிடுது, வெறும் வந்து 25-30% தான் வந்து ஆண்களை செலக்ட் ஆகிறாங்கன்றது கண்டிப்பாக வந்து பிற்காலத்தில் வந்து அது பெரிய பாதிப்பு உள்ளாகும். ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிற நிறைய ஆண்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ யாராக இருந்தாலும் வந்து மெரிட்டில் செலக்ட் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா. ஸோ அதே மாதிரி
ரிசர்வேஷன் என்பது சரியாக ஃபாலோ பண்ணும், சட்டம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லையா. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமைகளை இணைய வழியில் வந்து சந்தித்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ விரைவில் வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு விரைவில் வந்து சால்வ் பண்ணுவாங்க, விரைவில் தீர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு குரூப் டூ ரிசல்ட்டும் வந்துடும். அதேமாதிரி கோர்ட்டு இவங்க இந்த பிரச்சனையை வந்து கன்சிடர் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து விரைவில் வந்து முடிச்சிருவாங்க இல்லையா. அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாங்கன்னா கேஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா விரைவில் விட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர்லேயும் வந்து செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்புவோம் ரைட்டாக நமக்கு ஆண்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்ம நம்புவோம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.